The first step towards achieving your dreams is having the right coach. Get the best education with Chandru Maths and make your SSC and defense dreams come true. Download the app now. Welcome to Chandru Maths. Septem 10 A&A recruitment க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த recruitment related-ஆ நம்ம ஆல்ரெடி A to Z information video, அதுக்கு அப்புறம் இதுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்க கூடிய ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ இதுல வந்து டோட்டலா 1061 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 போஸ்ட் கிட்ட இருக்குது. ஓகே, ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நீங்க வந்து தனித்தனியா அப்ளை பண்ணணும். அதாவது எல்லாத்துக்கும் நீங்க எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க எத்தனை போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருக்கீங்களோ அத்தனை போஸ்ட்டுக்கு தனித்தனியா அப்ளை பண்ணணும். இல்லைன்னா ஒன்றுக்கு மட்டும் அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா December 7. ஓகே, அதுக்கு முன்னால நீங்க வந்து அப்ளை பண்ணிருங்க. ஸோ இப்போ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஓகே, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அந்ததை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து எஸ் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இதுல வந்து நீங்க கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஒருவேளை நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்க கொடுக்குற டேட்டா எல்லாமே அவைலபிளா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னால இந்த மாதிரி செப்டம் 10 எதுவும் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு வாட்டி லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இல்லைன்னா நீங்க வந்து கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதே வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து உங்களோட நேம் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி கொடுங்க. அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. அடுத்ததான் மொபைல் நம்பரை கொடுங்க, மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. இமெயில் ஐடியை கொடுங்க, மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. அடுத்தது இங்க இன்னொரு மொபைல் நம்பர் கொடுக்கனா கொடுக்கலாம், எல்லாம் விட்டுருங்க. இந்த கேப்சா கோட இங்க என்ட்ரு பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்ததான் இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகே, உங்களோட இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் அதுக்கப்புறம் மெயில் ஐடி ரெண்டுலேயுமே வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யூசர் ஐடி அப்படிங்கிறத வந்து உங்களோட இமெயில் ஐடியை கொடுங்க. ஓகே, யூசர் ஐடி அப்படிங்கிற உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல என்ன பாஸ்வேர்டு வந்திருக்கும் அப்படின்னா இமெயிலில் என்ன பாஸ்வேர்டு வந்திருக்கோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிட்டு இந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, கரண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு இமெயில் ஐடியில் என்ன பாஸ்வேர்டு வந்துருச்சு அப்படின்னா எஸ்எம்எஸ்ல எந்த பாஸ்வேர்டு வந்துச்சோ அதை வந்து என்ட்ரு பண்ணுங்க. நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்களா கொடுக்கணும். ஓகே, அது வந்து 8 கேரக்டர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்பா நியூமரிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்பரும் இருக்கணும், லெட்டரும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல்பா நியூமரிக் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி 8 மினிமம் இருக்கணும், அதுக்கு மேலே எப்படினாலும் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதை ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஓகே, நீங்க எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் லெட்டரும் நம்பரும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டு இந்த கேப்சா கோட என்ட்ரு பண்ணிட்டு அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி வரும், பாஸ்வேர்டு ஹேஸ் பீன் ரீசெட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி மேலே வந்திருக்கும். அதில் கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இது இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளுக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். டேட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை ஃபோட்டோவில், பட் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும், அது இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணாதீங்க. ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும், ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் ஹைட், அதுக்கப்புறம் 3.5 சென்டிமீட்டர் விட்த்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட சைஸ் வந்து 15-40 KB இருக்கணும். ஃபார்மெட் வந்து JPG அப்படின்னா JPEG ஃபார்மெட்டில் இருக்கணும். ஓகே, சிக்னேச்சர் வந்து ப்ளூ அப்படின்னா பிளாக் எதுலனாலும் இருக்கலாம், ஒயிட் பேப்பரில் நீங்கள் வந்து சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். அதுக்கு வந்து 15-40 KB இருக்கணும். இதுவுமே JPG அப்படின்னா JPEG ஃபார்மெட்டில் இருக்கணும். அடுத்ததான் 10th மார்க் ஷீட்டுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th மார்க் ஷீட் வந்து 50 KB-100 KB இருக்கணும். இதுவுமே JPG அப்படின்னா JPEG ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஓகே, PDF-ல அப்லோட் பண்ண முடியாது. அதே மாதிரி இக்யூஆர் சர்டிஃபிகேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்டு, அதாவது ஒவ்வொரு போஸ்டுக்குமே ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, டிகிரி முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சர்டிஃபிகேட். ஓகே, 10th தான் அப்படின்னா நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டை அதுக்கு வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், 10th மார்க் ஷீட்டு. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டுமே வந்து 50 KB-100 KB இருக்கணும். JPG அப்படின்னா JPEG ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நியூ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் வந்து இதில் நிறைய போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் லாகின் பண்ணி, அதான் இந்த லாகின் ஐடியை வச்சு நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு போஸ்ட்டையும் சூஸ் பண்ணி தனித்தனியாக அப்ளை பண்ணணும், தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும், எக்ஸாமுமே வந்து தனித்தனியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபயர்மேனுக்கு தான் அப்ளை பண்ணுவீங்க. ஓகே, பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1 அப்படிங்கிறதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஃபயர்மேனுக்கு வந்து 12th தான் எலிஜிபிலிட்டி. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இக்யூஆர் அப்படிங்கிறது எப்படி கேட்குது அப்படிங்கிறது வந்து தெரியணும், அதுக்காக தான். ஓகே, அப்படின்னா நம்ம வந்து இந்த இதை பார்க்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ண போறீங்க. ஓகே, எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஸோ ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1 எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுனாலும் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இந்த போஸ்ட்டுக்கான நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக இதில் எஸ் தான் கொடுக்கணும். எந்த கேட்டகரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஓகே, யூஆர் அப்படின்னா கீழே எதுவும் என்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே நீங்கள் வந்து ஓபிசியோ எஸ்சி எஸ்டியாவோ இருந்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, உங்களோட அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, அதாவது அந்த ஓபி சர்டிஃபிகேட் அப்படின்னா எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டோடைய நம்பர் என்ன, அது வந்து எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க, உங்களுடைய கேஸ்ட் நேம் அதாவது ஜாதி பேர் என்ன, அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட் அப்படிங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுங்க. ஓகே, அவங்களுக்கு தான் அந்த ஒரு சில பாயிண்ட் வந்து எனேபிள் ஆகும். ஓகே, அவங்களுக்கு வந்து டைப் ஆஃப் டிசேபிலிட்டி என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். கேட்டகரி ஏ பிசினா என்னென்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஏனா பிளைண்ட்னஸ், அதுக்கப்புறம் பினா டஃப் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. அப்படி இருந்தால் இதில் வந்து எஸ் கொடுக்கணும். இது இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு எழுதுறதுல வந்து ப்ராப்ளம் இருக்குது, உங்களோட டிசேபிலிட்டி காரணத்தினால ரைட்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிடபிள்யூக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சர்டிஃபிகேட் நம்பர், அதுக்கப்புறம் எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து நோ கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் என்ட்ரு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா இதில் தெரியும் எந்தெந்த கம்யூனிட்டி மைனாரிட்டி அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நீங்கள் வந்து கிறிஸ்டியனாவோ முஸ்லீமாவோ அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வேற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும். அப்படி இல்லை ஹிந்து அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நோ கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் எஸ் கொடுத்துட்டு அதை பற்றின டீட்டெயில் வந்து இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது இதில் வந்து நீங்கள் எந்த டேட்டில் ஜாயின் பண்ணீங்க, எந்த டேட்டில் டிஸ்சார்ஜ் ஆனீங்க, எவ்வளோ இயர் சர்வீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு உள்ளது தான் இது வரைக்கும் இருக்கிறது. ஓகே, இதுவுமே வந்து ஆர்யூ டிசேபிள்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் பர்சனல்னு கேட்டுருக்காங்க, இதுவுமே அதுதான். ஓகே, இதில் நீங்கள் வந்து நிறைய பேர் இருக்க மாட்டீங்க அப்படின்னாலும் நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் ஆல்ரெடி எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் தான் இந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துலையுமே நோ தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ அடுத்ததான் நீங்கள் வந்து மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்க, அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. ஓகே, இதில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய லிஸ்ட் இருக்குது. ஓகே, இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்த லெவல் கேட்டிருக்காங்க, இன்டர்நேஷ்னலா, நேஷனலா, இன்டர் யூனிவர்சிட்டியா, நேஷனல் ஸ்போர்ட்ஸா, கேம்ஸ் ஃபார் ஸ்கூல் எக்ஸெட்ரா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு லெவலில் ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா மட்டும் எஸ் கொடுத்துட்டு அதை சூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காஷ்மீர், ஜம்மு காஷ்மீரோட அந்த டொமிசில இருந்து வந்தவங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டீங்க, அப்படி இருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு சில காலம் வந்து எனேபிள் ஆகும். எஸ் கொடுத்தா மட்டும்தான் அதை பற்றின டீட்டெயில் வந்து இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஐடென்டிட்டி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வந்து இதில் கொடுங்க. ஓகே, ஆதார் கார்டே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் தான் அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அடுத்ததாக இந்த ரெண்டும் வந்து யாருக்குமே எனேபிள் ஆகாது, இதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுடலாம். சர்டிஃபிகேட் நம்பர், டேட் ஆஃப் இஷ்யூ வந்து எனேபிள் ஆகாது, நீங்கள் அப்படியே விட்டுலாம். விசிபிள் மார்க் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தழும்பு, மச்சம், வெட்டுக்காயம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதுன்னா அது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன்று வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, எதுவுமே இல்லை, என் உடம்புல தழும்பு மச்சம் எதுவுமே இல்லை அப்படின்னா நோ விசிபிள் ஐடென்டிட்டி மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட ஹைட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் இதை வந்து கொடுத்து தான் ஆகணும். ஓகே, ஏன்னா இது ஒரு சில போஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ஃபிசிக்கல் கிரைட்டீரியாலாம் உண்டு, பட் இருந்தாலும் காமனாகவே இதில் வந்து அப்ளிகேஷன்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் எல்லாருமே வந்து ஹைட் என்ன, வெயிட் என்ன அப்படிங்கிறத வந்து என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமோட சிட்டி. ஓகே, நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இல்லை, பட் இருந்தாலும் கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது அப்படின்னால உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எதுவோ அந்த இதை வந்து நீங்கள் மூணாவது சாய்ஸில் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த சாய்ஸ்லேயே உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறது வந்து கீழே வந்துடும். உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குது அதை தான் நீங்கள் கொடுக்கணும். ஜெண்டர் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் மதர் நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ். ஓகே, கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ். பர்மனன்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஐடி கார்டில் இருக்கும்ல, அதாவது பர்மனன்ட் அட்ரஸ் அங்கே தான் இருக்குது, இப்போ நீங்கள் வேறு அட்ரஸில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரெசன்ட் அட்ரஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் இதில் வந்து பர்மனன்ட் அட்ரஸை கொடுக்கணும். ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் இப்போ இருக்கிறதும் பர்மனன்ட் அட்ரஸும் ஒன்று தான் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து அட்ரஸை ஃபுல்லாக என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு, அதாவது அட்ரஸ் லைன் ஒன்னில் வந்து நீங்கள் உங்களோட அந்த வீட்டு நம்பர், தெரு பேர் எல்லாத்தையுமே வந்து என்ட்ரு பண்ணிடலாம். ஓகே, சிட்டி வில்லேஜ் கொடுத்துருக்காங்க, இதில் கேட்டிருக்கக்கூடியது வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்து காப்பி ஆகிடும். ஓகே, மறுபடியும் என்ட்ரு பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எஸ் நோ இதில் எதுனாலும் கொடுத்துக்கலாம். அதாவது இந்த இதில் வந்து உங்களுடைய ஸ்கோர், ரேங்க் எல்லாம் வந்து
பப்ளிக்காக வந்து வெளியிடணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ் நோ எதுனாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கேட்டகரியை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஃபீஸ் இருக்காது, அவங்களுக்கு வந்து எக்ஸம்டட் ஃப்ரம் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகே. ஸோ இப்போ வந்து வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. அடுத்ததா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிருப்பீங்கல்ல, ஐடி ஐடி ப்ரூஃப், அதை சூஸ் பண்ணிட்டு அந்த நம்பரையும் கொடுக்கணும். ஆதார் கார்டு சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நம்பர் இருக்கும், அதை நான் சொல்லாமல் இருக்கேன், அதை நீங்க வந்து கொடுக்கணும். ஓகே. ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்த பேஜில் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 10th வந்து எல்லாருமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். 12th இருக்கலாம், அப்படி எல்லாம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10th கொடுங்க. 10th ரோல் நம்பர் என்ன அப்படிங்கிறது உங்களோட மார்க்ஷீட்டில் என்ன இருக்குது அதை பார்த்து கொடுத்துருங்க. ஓகே. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கூல், ஓகே, இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஸ்கூலாக தான் இருக்கும் 10th அப்படின்னால. அதுக்கப்புறம் எந்த டைம் வந்து பாஸ் பண்ணீங்க, எந்த டேட்ல பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து அந்த டேட் வந்து உங்களுடைய மார்க்ஷீட்ல இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. இப்போ 10th வந்து கண்டிப்பாக மார்க் தான் இருக்கும், சிஜிபிஏ இருக்காது அப்படின்னால நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே கொடுக்கணும். மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 500 எவ்வளோ அப்படின்னா 500 இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்த மார்க் வந்து இங்கே கொடுக்கணும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ சிஜிபிஏ அப்படிங்கிறது வந்து கீழே இருக்கிறது தான், கீழே கிராஜுவேஷனுக்கு தான் சிஜிபிஏ அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து கொடுக்கணும். ஒருவேளை இதில் இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் அதர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதில் என்ட்ரு பண்ணணும். இப்போ வந்து இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுல இல்லை அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வந்து பிஇ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடணும். ஓகே. அடுத்தது அதில் எந்த மேஜரில் முடிச்சிங்க, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா பிஏ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற எல்லாமே இதில் தான் கொடுக்கணும். ஓகே. அடுத்தது உங்களோட கிராஜுவேஷன் அப்படின்னா இதில் கேட்டிருக்க குவாலிஃபிகேஷனில் என்ன ரோல் நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன என்ன காலேஜில் படிச்சிங்க, எவ்வளோ வருஷம் படிச்சிங்க, எந்த டைம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத கொடுங்க. இதுலேயுமே வந்து உங்களுக்கு மார்க் பேஸ்டு சிஸ்டம் தான் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் மார்க் அப்படிங்கிறத கொடுங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறது வந்து இதில் கொடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் சிஜிபிஏ இருக்குது அப்படின்னா சிஜிபிஏல வந்து டோட்டல் சிஜிபிஏ எவ்வளோ அப்படிங்கிறத கொடுங்க, உங்களுக்கு எவ்வளோ சிஜிபிஏ வந்துருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் கொடுங்க. ஓகேவா. ஸோ வேற எதுவும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் கொடுக்கலாம். நீங்கள் இன்னும் ஆட் பண்ணனாலும் ஆட் மோர் கொடுத்துட்டு நிறைய நாளும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இதெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டு வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதை என்ட்ரு பண்ணுறப்ப கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுக்கணும். ஓகே. நான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு நினச்சேன், நான் ஆட்டோமேட்டிக்காக வரல. ஸோ நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, அதாவது 10th எவ்வளோ பர்சன்டேஜ், அதே மாதிரி டிகிரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறதையுமே இதில் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா. ஸோ வேலிடேட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஊரில் போஸ்டிங் ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்னை அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஓகே. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடுக்காரங்க எல்லாமே தமிழ்நாட்டில் தான் தேவைப்படும் அப்படின்னா சென்னை கொடுங்க. அடுத்து தான் நம்ம உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்தெந்த ஊர் இருக்குதோ அதை கொடுங்க. ஓகே. பெங்களூர் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சி இருக்குது, கொச்சி கொடுக்கலாம், விசாகப்பட்டினம் இருக்குது, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகே. ஹைதராபாத் இருக்குது, ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நம்ம ஊரோட அதிகமான தூரத்தில் இருக்கிறது தான். ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிடுங்க. ஓகே. இந்த மாதிரி எல்லா இதுலையுமே டிக் பண்ணிடுங்க. ஓகே. டிக் பண்ணிவிட்டு வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அதான் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சென்னையில் தான் போஸ்டிங் போடுறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே. ஒருவேளை சென்னையில் இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு நீங்கள் செலக்ட் ஆக முடியலை அப்படின்னா அடுத்தடுத்து அதுக்கு உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, நான் என்ன சைஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களோட ஃபோட்டோ இதில் அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்கணும். ஓகே. அதெல்லாம் நான் முன்னாலே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்க, அதுவும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கான 10th சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுங்க, 10th மார்க் ஷீட் தான், அதை வந்து அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதுதான் அந்த இக்யூஆர் அப்படிங்கிறது, இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே. என்ன கேட்டிருக்கு அதை வந்து அப்லோட் பண்ணுங்க. கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்கப்பட அதை வந்து அப்லோட் பண்ணுங்க. இதுக்கெல்லாமே என்ன சைஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த கேப்சா கூட இங்கே என்ட்ரு பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்த அப்ளிகேஷன் ப்ரிவியூ வரும். ஸோ இதில் வந்து கன்ஃபார்ம் தட் திஸ் இஸ் மை ஃபோட்டோ அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அடுத்ததா இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ அடுத்ததா வந்து உங்களுக்கு ஒருவேளை பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்குது, ஓகே, அவங்களுக்கு வந்து பே பண்ண வேண்டாம், யாருக்கெல்லாம் பே பண்ணணும் அப்படின்னு காட்டுதோ அவங்கெல்லாம் பே பண்ணிடணும். ஓகே. ஸோ இந்த செக்யூரிட்டி கோட இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து பே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் லாகின் பண்ணிட்டு பே பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம். ஓகே. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து லாகின் பண்ணிட்டு வந்து கூட எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, இன்னொரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண அப்படின்னா மறுபடியும் நியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இன்னொரு போஸ்ட் நேமை சூஸ் பண்ணி இப்போ நான் என்னெல்லாம் சொன்னோம்னா அதெல்லாமே மறுபடியும் பண்ணிவிட்டு மறுபடியும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. உங்களுக்கு ஒருவேளை பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா. ஓகே.
ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தோன்னா ஏ டு சர் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் இதுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் இந்த டிஆர்டிஓக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் அப்படியெல்லாம் வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எஸ்எஸ்சி அந்த மாதிரி வேறு எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருந்தாலும், எஸ்எஸ்சி ஜிடி சிஜிஎல் அந்த மாதிரி எதுக்கு அப்ளை பண்ணிருந்தாலும், உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் சீரீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் புக் ஆப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம். இதில் வந்து இப்போதைக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, நவம்பர் 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ அந்த இயர்லி டெஸ்ட் பாஸ் வாங்கினீங்க அப்படின்னா 399 கிடைக்கிற அந்த பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 270 கிடைக்கும். ஓகே, இந்த சிஹெச்எம் அப்படிங்கக்கூடிய இந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா, சந்திரமா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அந்த கோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 10% ஆஃபர் கிடைக்கும். அதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து 270 கிடைக்கும். லைஃப் டைம் பாஸ் வாங்கினீங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து 450 வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து 8-10 நவம்பர் வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும். இந்த ஆஃபருக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.